விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வாங்கின அந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு தன்னோட குழந்தையோட புதுசா திருமணமான அந்த நபரோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு வேலை இருந்ததுனால எப்பவுமே வேலைக்கு போயிடுவாங்களா ஆனா அவன் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லதான் தன்னோட மனைவியோட மகளா இருந்தாலுமே தன்னுடைய சொந்த மகளா பார்க்க வேண்டிய பன்னெண்டு வயசையான அந்த சின்ன பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட தொடங்கியிருக்கான் பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு மகள் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜனவரி அஞ்சாம் தேதி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சுமாரா நூத்தி அஞ்சு முறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியிருக்கான் தன்னோட மனைவி வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா வீட்ல யாரும் இல்லாத சமயங்கள்ல அந்த சிறுமியை சீரடிச்சிருக்கான் அந்த படுபாவி இத பத்தி யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான் அடிச்சு உன்னை சாவடிச்சிருவ அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் இப்படியே நாட்கள் போக போக ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சான் உடனே அந்த பொண்ணு அவங்களோட அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த தான் அந்த பொண்ணு வாய திறந்து அவங்க அத்தை கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க தான் இப்படி ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத கண்ணீரோட சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க அத்தையும் போலீஸ்காரவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது பத்தின விசாரணை நடந்துட்டு போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடுங்காவல் தண்டனையும் மிக அதிகபட்சமான பிரம்படிகளும் வழங்கணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதாடப்பட்டிருக்கு இதன் இந்த வழக்கு விசாரணை முடிவுல குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயிரத்தி ஐம்பது ஆண்டு சிறை தண்டனையும் இருபத்தி நாலு பெரும்படிகளும் தண்டனையா வழங்கப்படும் அப்படின்னு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி பல பேருடைய பாராட்டுக்கு ஆளாயிருக்காங்க மலேசிய வாழ் தமிழரான பெண் நீதிபதி குணசுந்தரி பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது ஒர்க் பண்ற இடத்துல அண்ட் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது இப்படி பல இடங்கள்ல பெண்கள் ரொம்பவே கவனமா சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல வீட்ல இருக்கும்போது கூட நீங்க விழிப்போட இருங்க பெண்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுருச்சா அப்படின்னு பல கேள்விகளும் இப்ப எழுந்த வண்ணம் இருக்கு இந்த ஒரு கொடுமையான சம்பவத்தால திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை த்ரீ டி செல்ஃபி டாட் காம் ராஃப்ட் யூர் மெமரிஸ் வித் லாவ்